இன்னைக்கு ஆசிரியர் தின கொண்டாட்டம். ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்லும் பிரவா இன்னைக்கு வந்து குரு பூஜை நடத்தி ஆசிரியருடைய பாதங்களை கழுவி ஆசிரியர்களை குருவாக நினச்சி அவங்களுக்கு வந்து மாணவர்கள் பார்த்தீங்கன்னா குரு பூஜை பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு மரக்கன்றுகளை பரிசாக மாணவர்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு வந்து வேணால் கேக் வெட்டினாங்க. ஆசிரியர்களுக்கு கேக் வெட்டினாலும் அந்த கேக்கை வந்து ஆசிரியர்கள் அவங்க சாப்பிடாம மாணவர்களுக்கு கொடுத்து அவங்களுடைய அன்பை செலுத்தினா காட்டினாங்க, வெளிப்படுத்தினாங்க. அகிலத்தின் உண்மையையும் ஆண்ட மன்னர்களின் பெருமையையும் கற்றுத்தந்தவர்கள் நீங்கள். இன்றளவும் எங்களின் பிழைகளை திருத்தி பாடம் சொல்லி தருபவர்கள் நீங்கள். ஈண்டெடுத்த தாய் வீட்டில் நல்லதை புகட்டினாலும் உள்ளதை உள்ளபடி எடுத்துரைப்பவர்கள் நீங்கள். எட்டாக்கனியாய் இருக்கும் எங்கள் கனவை எட்டி பிடிக்க தட்டி கொடுப்பவர்கள் நீங்கள். ஊர் பாராட்டும் பிள்ளையாய் நல்லதனை கற்பிப்பவர்கள் நீங்கள். ஏற்றம் ஒன்று எங்கள் வாழ்வில் வர ஏனியாய் இருப்பவர்கள் நீங்கள். ஐயத்தை நீக்கி ஐம்புலன்களையும் அடக்கி வாழ வழிவகை செய்பவர்கள் நீங்கள். ஒற்றுமையாய் வாழ வகுப்பறையில் ஒப்பனை செய்து காட்டுபவர்கள் நீங்கள். அவ்வியமான எங்களை ஔடதம் தந்து ஔதிசியமாக்கினீர்கள் நீங்கள். மெய்யாக இருந்த எங்களை உயிர்மெய்யாக மாற்றிய ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள், நன்றி. ஆசிரியர்கள் எல்லாரையும் நாங்கள் கடவுளாக நினச்சி இன்னைக்கு பாத பூஜை செஞ்சுருக்கோம். பாத பூஜை அப்படிங்கிறது ஒருத்தரை கடவுளாக நினச்சி செய்யக்கூடிய பூஜை தான். எங்கள் ஆசிரியர்களாகி எங்கள் கடவுளை நாங்கள் கடவுளாக நினச்சி இந்த பாத பூஜையை செஞ்சுருக்கோம். அந்த பாத பூஜை எப்படி பண்ணீங்க, அவங்க என்ன பரிசாக கொடுத்தீங்க, அவங்க எப்படி அகமழ்ந்தாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். பாத பூஜை அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்க அகந்தையை, நான் அப்படிங்கிற அகந்தையை விட்டுட்டு செய்ய வேண்டிய ஒரு காரியம்தான். அப்படிப்பட்ட காரியத்தை நாங்கள் செய்தபோது ஆசிரியர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க. நாங்கள் இப்படிலாம் பண்ணோன்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க நாங்கள் செஞ்சதை பார்த்து. நாங்கள் அனைத்து 12ஆம் வகுப்பு மாணவர்களும் மரக்கன்றுகளை பரிசாக கொடுத்தாங்க. நம்ம இயற்கையையும் சேர்த்து அவங்களுக்கு பரிசாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான் இதில் நாங்கள் சொல்கிறோம். பிரியமித்ரா.